ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லெட்டஸ் நோ, அதாவது அறிவோம், அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பாடம் கொடுத்துருக்கு. இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைம் இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. இந்த பாடம் பார்க்கலாமா? வள்ளி அண்ட் சிட்டு ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். வள்ளியும் சிட்டுவும், இது வந்து வள்ளி, இது சிட்டு, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. டுடே தே ஆர் கவுண்டிங் த திங்ஸ் தே ஹவ். இன்றைக்கு அவங்க என்ன பண்ணுதாங்க அப்படின்னா, கவுண்டிங் எண்ணுதாங்க, அவங்கள்ட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது இதை எண்ணுதாங்க. சரியா? எப்படி என்னன்னு பாருங்கள். ஐ ஹாவ் ஒன் பனனா, ஐ ஹாவ் ஒன் கேப், ஐ ஹாவ் ஒன் டாய். இப்போ வந்து சிட்டு என்ன சொல்லுதுன்னா, என்கிட்ட ஒரு வாழைப்பழம் இருக்குது, ஒரு தொப்பி இருக்குது, ஒரு பொம்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வள்ளி என்ன சொல்லுதான்னு பாருங்கள். ஐ ஹாவ் ஃபோர் பனனாஸ், ஐ ஹாவ் டூ கேப்ஸ், ஐ ஹாவ் த்ரீ டாய்ஸ். இப்போ என்ன சொல்லுதா, என்கிட்ட நான்கு பழங்கள், இரண்டு தொப்பிகள், மூன்று பொம்மைகள் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கா. இப்போ அதில் என்ன வித்தியாசம் பாருங்கள். பனனாவில் ஒரு எஸ் சேர்த்துருக்காங்க, கேப்பில் ஒரு எஸ் சேர்த்துருக்காங்க, டாயில் ஒரு எஸ் சேர்த்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போ சிட்டு என்ன கேட்கு, ஒய் டூ யூ ஆட் எஸ் வித் யுவர் வேர்ட்ஸ், மோ வார்த்தையிலையா எஸ் சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லி சிட்டு கேட்கு வள்ளிட்ட. வள்ளி அதுக்கு என்ன பதில் சொல்லுதான்னு பாருங்கள். ஐ ஹாவ் மோர் தேன் ஒன் ஆஃப் ஈச், ஏண்ட் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்குது. அப்போ ஒரு பொருள் மட்டும் வந்தால் பனனா, அதே பொருள் அப்படி எழுதிடணும். அதுக்கு மேற்பட்டது வந்தால் எஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவள் என்ன செஞ்சுருக்கா, சொல்லியிருக்கா. பின்பக்கம் பயிற்சியை பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் த பிக்சர்ஸ். டூ வேன்ஸ், அடுத்து இங்கே வந்து ஒன் வேன், ஒன் கேட், த்ரீ கேட்ஸ், ஒன் ஷிப், த்ரீ சிப், ஃபோர் சிப்ஸ் பாருங்க. டூ வேன்ஸ், ஃபோர் சிப்ஸ், ஒன் கேட், த்ரீ கேட்ஸ், ஒன் வேன், ஒன் சிப். சரியா? இப்போ ஒன்றுக்கு வந்து நம்ம எஸ் சேர்க்கலை, மீதி எல்லாத்துக்கு நம்ம என்ன இருக்கோம், எஸ் சேர்த்துருக்கோம். சரி, நம்ம கீழே பார்க்கலாமா? கீழே பாருங்கள். ஆட் எஸ் டு மேக் ஒன் இன்ட்டு மெனி. இது நீங்கள் என்ன பண்ணணும், பலவாக மாற்றணும். இது ஒன்று தான் இருக்குது, அதிகமாக மாற்றணும். நம்ம என்ன சேர்க்கணும், எஸ் சேர்க்கணும். சேர்க்கலாமா பாருங்கள். பால் பால்ஸ், ஆப்பிள் ஆப்பிள்ஸ், கேப் கேப்ஸ், டாக் டாக்ஸ், எக் எக்ஸ், ஃப்ராக் ஃப்ராக்ஸ், பிக் பிக்ஸ், கட் கட்ஸ், எஸ் சேர்த்துருக்கோம். அடுத்து பாருங்கள், ஃபிலிந்த மிஸ்ஸிங் லெட்டர், இது வந்து கார்ட் ஓ பண்ணோம், இது வந்து ஷர்ட்டு, எஸ்ஹெச்ஐஆர்டி, இது வந்து பேபி, ஏஒய் போடலாமா பாருங்கள். கார்ட் ஷர்ட் பேபி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த பாடத்தை முடிச்சாச்சு, அடுத்த பாடத்தில் சந்திக்கலாமா?